ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. நண்பர்களே, தம்னெயிலில் பார்த்து வந்திருப்பீங்க, ஒரு வித்தியாசமான நியூஸ் தான். ஆக்சுவலி இந்த நியூஸை நான் முதன் வாட்ஸ்அப்பில் கேள்விப்பட்டேன். அப்புறம் இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ, இந்தியன் எக்ஸ்பிரஸில் 2016 இதை பற்றி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நியூஸை தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இந்த மொபைல் எண்ணை பயன்படுத்தினால் மரணம் நிச்சயம். என்னடா, அந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. வாங்க அந்த நியூஸை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது அந்த ஆர்டிக்கலை நான் உங்களுக்கு பவர் பாயிண்டில் காட்டுறேன். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதோ இந்த ஆர்டிக்கல் தான். ஆக்சுவலி இது வந்து இங்கிலீஷில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் அப்படியே அதை இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்றேன். பொதுவாக நம்ம எவ்வளவோ மர்மமான இடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், மர்மமான கதைகள் கேள்விப்பட்டிருப்போம், மர்மமான குரல்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் மர்மமான எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 13 ரூம் இருக்காது, அதே மாதிரி 13 ஃப்ளோரும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 13 அப்படிங்கிறது கொஞ்சம் ராசி இல்லாத நம்பர் அப்படின்னு வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மர்மமான தொலைபேசி எண் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதோ அந்த நம்பர் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0888888888, அதாவது 9. இது ஆக்சுவலி இந்தியன் நம்பர்னு நினச்சிடாதீங்க, இது ஒரு பல்கேரியன் நம்பர். ஏன் இந்த நம்பரை வந்து ஒரு மர்மமான தொலைபேசி எண் அப்படின்னு சொல்கிறாங்க, ராசி இல்லாத தொலைபேசி எண் இப்படியெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 15 இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, எவ்வளவு பெரிய விஷயம். இப்படியெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கா? இது ஆக்சுவலி ஒரு பல்கேரியன் நம்பர். மொபிடெல் அந்த சிம் கார்ட் கம்பெனியை சேர்ந்த நம்பர் இது. இதை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிடெல் சிம் கார்டை பயன்படுத்தின சிஇஓ விளாடிமிர் கெஷ்னோக். ஐ திங்க் நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த நான் இமேஜில் காட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது இது வந்து ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு இவர் தான் அந்த நம்பருடைய ஓனர். ஆனால் இவர் ஒரு மர்மமான முறையில் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிது. இதை வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லைல்ல, இவர் வந்து பாய்சன் மூலமாக இறந்திருக்கார் அப்படின்னு சில சொல்லக்கூடிய தகவல்களும் உண்டு. ஆனால் இவர் இறந்து விட்டார். அடுத்து 2003 இந்த நம்பரை வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மருந்து வியாபாரி பயன்படுத்தியிருக்கார். ஆக்சுவலி 2வது அவர் தான் வாங்கியிருக்கார். அவருடைய பேர் டிமிட்ரோ. இந்த டிமிட்ரோ பொறுத்த வரைக்கும் 2003 நெதர்லாந்தில் அவர் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த மருந்து கம்பெனியினுடைய மொத்த மதிப்பு 500 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரர் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, இவரை கொன்னது வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மாஃபியா கும்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு பல்கேரியாவை சேர்ந்த டிஸ்லிவ் அப்படிங்கிற ஒரு பல்கேரியன் கேபிட்டல் சிட்டியில் இருக்கக்கூடிய அவர் ஒரு வணிகர் இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்கார். ஆக்சுவலி அவரும் பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் 2005 கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு இந்த 3 இந்த நம்பரை பயன்படுத்திட்டு இறந்து போனதுனால இந்த நம்பர் ராசி இல்லாத நம்பர் என்று கருதி இந்த நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க மொபிடெல் நிறுவனத்தார். இதுக்கு மேலே நம்ம உலகத்தில் விசித்திரமான சம்பவங்கள் நடக்க வேண்டுமா? ஒரு தகவலுக்காக பகிரப்பட்டது. நீங்களும் வேணா 0888888888 மிஸ் கால் கொடுத்து பாருங்களேன், நாட் ரீச்சபிள்னு வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.